நம்ம தருமபுரி மாவட்டம் புழுதிகரையை சேர்ந்தவங்க. சொந்த ஊர் புழுதிகரை. ஆரம்பத்தில் வந்து எங்கள் விவசாய நிலத்தில் வந்து ஊற்று பக்கம் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேங்க. கூப்பிட்டு வரும்போது அவர் வந்து என்ன சொன்னார், இந்த இடத்துல வந்து நல்ல ஊற்று நீர்மட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் பார்த்தாரு, பரவாயில்ல, கிணறும் தோணுங்க, நல்லா தண்ணி வந்தது. அப்புறம் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு அந்த எனக்கு இருக்கிற மாதிரி உனக்கும் வந்து அந்த ஊற்று பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு இருக்குன்னு? அப்படிங்களா? அவர் வந்து அவரும் என் கையில் வந்து தேங்காயை கொடுத்தாருங்க. நானும் வந்து பார்க்கும்போது அது கரெக்டாக அந்த வேலை செஞ்சுதுங்க. செய்யும் போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கும் வேலை செய்யுது, இந்த மாதிரி ஒரு அடி வச்சிங்கன்னா அந்த ஊற்று இருக்கிற இடத்துல வந்து வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வச்சு பார்த்தேங்க, கரெக்டாக வேலை செஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் கிணத்துக்கு வந்து அவர் பாயிண்ட் வச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்தது கிணறுலாம் வெட்டி தோண்டி முடிஞ்ச பின்னாடி சைடு போர் ஓட்டினுங்க. கிணத்துல வந்து சைடு போர் ஓட்டணுங்க, தண்ணி பற்றாக்குறை மேலேருந்து ஜலிச்சுது. அந்த சைடு போர் ஓட்டும்போது வந்து சைடு போர் வச்சு நாங்களே ஓட்டணும். நான் தான் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட் வச்சு கொடுத்தோம். 25 அடியில் தண்ணி வந்ததுங்க, 3 இன்ச் தண்ணி வந்ததுங்க. அது ஓட்டவே முடியாத அளவுக்கு தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னுங்க, இந்த மாதிரி நானே ஊற்று பார்க்குறேன், நல்லா தண்ணி வந்தது அப்படின்னு வேறு எங்கள் சொந்தக்காரர் சின்ன மோட்டுப்பட்டி அந்த இடத்துல போயிட்டுங்க சொன்னேன். அவர் என்ன சொன்னார், எனது 2 போர் ஓட்டணும், தர பாயிண்ட்டு போர் ஓட்டணும்னு சொன்னாருங்க. அப்போ ஓட்டும்போது போயிட்டு பார்த்தேங்க, கரெக்டாக வேலை செஞ்சுது. அப்புறம் செய்யும் போது இத்தனை அடியில் தண்ணி வரும், இத்தனை அடியில் ஓட்டணும் அப்படின்னு சொன்னேங்க. சொல்லும் போது இங்கே பாருங்கள் கரெக்டாக தூக்குதுங்களா தேங்காய் பாருங்க. அந்த பாயிண்ட்டுக்கு போனால் அந்த தேங்காய் தூக்கும், பாயிண்ட்டு இல்லைன்னா தூக்காது. வேறு இடத்துல பாருங்கள் வராது, இந்த இடத்துக்கு போனால் தான் வரும். அதே மாதிரி நானும் வந்து பாயிண்ட்டு வச்சு கொடுத்தேங்க, நல்ல தண்ணி வந்தது. அதுலேருந்து சக்ஸஸ் ஆனதுலேருந்து இப்போ 20 வருஷமாக பார்த்துட்ருக்குங்க, 20 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், நல்லா போயிட்டுருக்குங்க. எத்தனை அடியில் தண்ணி வரும், எத்தனை அடியில் வந்து கல் வரும், எத்தனை அடியில் லூஸாக இருக்கும், எல்லாமே தெளிவாக சொல்லுங்க ஓரளவுக்கு. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, அந்த கருப்பு கல், வெள்ளைக்கல் இருக்குதுங்க, அந்த கல்லை கீழே வச்சு அது மேலே கால் வச்சிங்கன்னா அந்த வெள்ளைக்கல் பூமியில் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளைக்கல்லுக்கு தேங்காய் தூக்கும். சின்ன மோட்டுப்பட்டி நாகப்பன் அவங்க நிலத்துக்கிட்ட போய் பார்த்தேங்க, ஃபஸ்ட் அனுபவம் எனக்கு. அதில் பார்க்கும்போது நல்ல ஈல்டு தண்ணி கிடச்சிதுங்க, அதான் ஒரு 150 அடியில் தண்ணி கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 500 அடி போர் ஓட்டிகிட்டு இருந்துங்க, போர் ஓட்டும் போது நல்ல தண்ணி கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போர் ஓட்டணும்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டாருங்க. அப்புறம் இன்னொன்று ஓட்டினது, 2 போரும் சக்ஸஸ் ஆனதுங்க. அதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் அனுபவம். ஃபஸ்ட் அனுபவத்தில் வந்து 2 போர் ஓட்டி முடிச்சுங்க. அந்த ஈல்டு தண்ணி எப்படின்னு கிடைக்குதுன்னா, ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு குறையாமல் தண்ணி வந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க, நான் இந்த ஊத்துக்காரரை கூப்பிட்டு வந்தேன், இந்த ஊத்துக்காரரை கூப்பிட்டு வந்தேன், நல்லா பார்க்குறாரு, நல்லா தண்ணி ஈல்டு கிடச்சிது அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இதே மாதிரி கேட்கும்போதும் எல்லாருக்கும் போய் பார்த்துட்டு என் அனுபவத்தில் வந்து நல்ல தண்ணி எல்லா இடத்துலையும் நல்லா கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டு அந்த பஞ்சாயத்து யூனியன் மூலிமாவும் போயிட்டு நான் பாயிண்ட்டு பார்த்துருக்குங்க, நிறைய ஒரு 500 பாயிண்ட் பார்த்துருக்குங்க. எல்லாமே தண்ணி கிடச்சிது, மாரவாடி, நாக்கிங்கொட்டாய், தருமபுரி எல்லாமே பார்த்துருக்குங்க. எல்லா இடத்துலையும் நல்லா தண்ணி கிடச்சதுனால நான் வந்து எல்லா இடத்துலையும் இப்போ சென்னை, அதுக்கப்புறம் திருப்பதி, பெங்களூரு எல்லாமே போய் அங்கேயே நின்று தண்ணி எடுத்து கொடுத்துருக்குங்க, நிறைய இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்துருக்குங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2020 அப்புறம் குறைஞ்சது ஒரு 25 பாயிண்ட்டு பார்த்துருப்போங்க, அதில் வந்து ஒரு 2 பாயிண்ட்டு ஈல்டு கிடைக்கலைங்க. அது இந்த பாறை வந்ததுனால, பாறையில் வந்து எல்லோரையும் வந்து இது பண்ணுங்க, அதாவது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது, பாறையில் வந்து கிடைக்கலைங்க. கல் அதிகமாக வந்து பாறை வந்துச்சுன்னா தண்ணி கிடைக்காதுங்க, அதில் வந்து கொஞ்சம் தவறி போச்சு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல தண்ணி ஈல்டு கிடச்சிருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில் அதிகப்படியாக தண்ணி ஊற்று எந்த ஏரியா அதிகமாகங்களா? அதிகமானால் பல இடத்துல வந்திருக்குங்க, சொல்ல முடியாது. சென்னையில் வந்து சிறிபெரும்புதூர் சிப்காட்டில் பார்த்துருக்குங்க, அதில் வந்து அதிகமான தண்ணி 550 அடியில் வந்து தண்ணி வந்ததுங்க, அதுக்கு மேலே ஓட்ட முடியல. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணாபுரம் அரியகுளம் அந்த இடத்துல ஒன்று வந்ததுங்க. இதே வந்து புழுதிக்கரையில் வந்து சுக்ரி, சுக்ரின்ற ஒரு விவசாய இது நிலத்தில் வந்து
அதே மாதிரி தண்ணிங்க வந்து 440 அடியில் ஓட்ட முடியலைங்க, அந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குங்க. அது பல இடத்துல அந்த மாதிரி வந்திருக்குங்க. இதை மாதிரி பார்த்து சொன்ன பிறகு அவங்களுடைய வார்த்தைகள் என்னவா இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு விவசாயி வந்து சந்தோஷப்படுறாங்க, எனக்கு அதோட பெருமை எதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கும் வந்து அந்த தண்ணி வந்து ஈல்டு கிடச்சிருக்குங்க, தண்ணி நல்லா வந்துட்டுருக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து என் பணியை வந்து செஞ்சிட்டே இருப்பேங்க. நான் இருக்க வரைக்கும் அந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பேங்க. உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிட்டுருக்காங்களா? இல்லைங்க இல்லைங்க, அது வந்து இயற்கையாக வருதுங்க. ஃபேமிலியிலனால் கற்றுக்க முடியாதுங்க. அது வந்து இயற்கையாக நமக்கு வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், எல்லாருக்குமே வராதுங்க, வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது தான் 1000 ஒருத்தருக்கு 100 ஒருத்தருக்கு கிடைக்குங்க. மணியமாடின்ற இடத்துல, மணியமாடி கோயில் பக்கத்தில் ஒரு கிணத்துல போயிட்டுங்க, சைடு போர் போட்டுங்க. அதாவது வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து 190 அடி 200 அடி ஓட்டணுங்க. அந்த 200 அடி ஓட்டும்போது 190 வந்து 2 இன்ச் தண்ணி வந்து ஈல்டு கிடச்சிதுங்க. அந்த ஈல்டு கிடைக்கும் போது அடுத்த சைடு ஓட்டணுங்க. அடுத்த சைடு ஓட்டும் போதும் அதில் 1 இன்ச் கிடச்சிதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 ஓட்டணுங்க. 6 ஓட்டும்போது எல்லா பக்கமும் வந்து ஒவ்வொரு இன்ச்சு 3/4 இன்ச் இந்த மாதிரி கிடச்சிதுங்க. ஒரு பக்கம் மட்டும் 2 இன்ச் தண்ணி கிடச்சிதுங்க. அதாவது தண்ணியே இல்லாத கிணத்துல வந்து 40 தண்ணி ஏறிச்சுங்க. 40 தண்ணி ஏறும்போது அவர் ரொம்ப, அந்த விவசாயி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. சந்தோஷப்பட்டு எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, நான் வந்து காசுக்காக நான் செய்யலைங்க. அதாவது ஒரு விவசாயி வந்து நல்லா சந்தோஷப்படணுன்றதுக்காக நான் போய் இந்த ஊற்று பார்த்தேங்க. அப்போ என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ என்ன கேட்டாலும் நான் வந்து சன்மானம் தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. அப்போ வந்து நான் என்ன சொன்னேங்க, நீ எனக்கு தண்ணி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் பார்த்து என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேங்க. அப்போ என்ன சொன்னார்னா, அவர் வந்து சந்தோஷப்பட்டு 5000 எனக்கு கொடுத்தாருங்க. எனக்கு அந்த காசு முக்கியம் இல்லைங்க, எப்பவுமே அந்த காசை பற்றி நான் நினைக்கமாட்டேன். ஒரு விவசாயி வந்து தண்ணி வந்து நல்லா சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதே போதுங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போகும்போதும் அப்படி தான் நான் நினச்சி இந்த ஊற்று இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த ஊத்து பார்க்குறதுன்றது எல்லாருக்கும் வராதுங்க, 1000 தான் இது வந்து கிடைக்கும். எல்லாருக்கும் வர்றதுன்றது சாத்தியம் இல்லை. சொந்த ஊரில் வந்து ஒரு அவருக்கு வந்து வீட்டு பாயிண்ட் வச்சு கொடுத்துருங்க, நல்ல தண்ணி ஈல்டு கிடச்சிதுங்க. அதை வச்சு அவங்க மருகம் வந்து அங்கே சென்னையில் இருக்கார், அவருக்கு வந்து ஒரு சிப்காட்டில் வந்து ஒரு பாயிண்ட் வேணும் பார்க்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு போனாருங்க. அப்போ போகும்போது சிரிப்பெரும்புதூரில், அதாவது வந்து சிரிப்பெரும்புதூரில் வந்து சிப்காட்டில் வந்து தொழிற் ஃபேக்ட்ரி, அது கட்டுறதுக்காக தண்ணி வேணும் எங்களுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த இடத்துல போயிட்டு நான் ஈல்டு பார்த்தேங்க, நல்லா இருந்தது. அதாவது வந்து கல் இல்லைங்க, அந்த ஏரியாவில் பூரா களிமண், அது தண்ணி வருமா வருமானு வராதா அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தபோது நல்லா வேலை செஞ்சுதுங்க. தேங்காயில் தான் பார்க்குறேங்க, தேங்காயில் பார்க்கும்போது நல்லா வேலை செஞ்சுதுங்க. ஒரு 160 அடியில் தண்ணி வந்ததுங்க, ஒரு ஈல்டு வந்ததுங்க. அதுக்கப்புறம் 550 அடியில் போயிட்டு ஃபுல்லாக தண்ணி வந்ததுங்க, ஒரு 3 இன்ச் தண்ணி வந்திருக்குங்க. அதுக்கு மேலே ஓட்ட முடியல, அந்தளவுக்கு தண்ணி வந்ததுங்க. எனக்கு போதுன்ற அளவுக்கு தண்ணி வந்தது. அது ஆரம்பத்துலேயே சொன்னேங்க, இந்த இடத்துல வந்து கல் வராதுங்க, வாய்ப்பே இல்லை, பூரா களிமண் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, எனக்கு தெரியும் பூமியில் என்ன கல் இருக்கா, மண் இருக்கா, இல்லை கெட்டி பாறை இருக்கா, எல்லாமே நான் வந்து தெளிவாக சொல்லுவேங்க அப்படின்னு சொன்னேங்க. இது நம்ப முடியலைங்களே அப்படின்னாங்க. இல்லைங்க, நீங்கள் நான் கண் கூட பாருங்கள், நான் இங்கேயே நின்று நான் வந்து ஓட்டி கொடுக்குறேன், இந்த இடத்துல ஒரு கல் கூட வராதுங்கன்னு சொன்னேங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இருந்தாங்க, நானும் இருந்தோம், ஓட்டினங்க. ஓட்டும்போது ஃபுல்லாக களிமண் தான் வந்ததுங்க. அந்த 550 அடியில் போயிட்டு ஓட்டவே முடியலைங்க, ஓட்ட முடியாதுன்னு சொல்லி ரெக் வண்டிக்கார் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 550 அடி வந்து கேசிங் பைப் இறக்காச்சிங்க. ஏன்னா இறக்கலன்னா மண் சரிஞ்சிடும், சரிஞ்சிச்சின்னா அப்புறம் நான் தான் நான் என் மேலே தப்பாயிடுங்களா, அந்த தண்ணி வந்து அடைச்சிருங்க மண் சரிஞ்சா. அதனால் வந்து அந்த 550 அடியும் கேசிங் பைப் இறக்காச்சிங்க. இறக்க உடனே தண்ணி நல்ல ஈல்டு கிடச்சிதுங்க, 3 இன்ச் தண்ணி கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சிச்சுங்க. தருமபுரியிலேருந்து ஒருத்தர் இது திருப்பதி இராணிகுண்டா அந்த இடத்துலையும் ஏர்போர்ட் பக்கத்தில் போய் எனக்கு வந்து 2 பாயிண்ட் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு, 2 பாயிண்ட்டு வந்து 2 பாயிண்ட்டு போர் ஓடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. கேட்கும்போது அது என்ன தொழில் ஃபேக்ட்ரிங்கன்னு கேட்டேன். நூல் மில்லு
நூல் மில்லுக்கு வந்து தண்ணி ஃபுல்லாக வேணும் எனக்கு, குறைஞ்சது ஒரு 5 இன்ச் தண்ணியாவது வேணுண்ணா. அப்படின்னா நீங்கள் 2 போர் போடணும். 1 போட்டால் நீங்கள் சப்ளை பண்ணாதுங்க, 2 போர் போட்டுங்கன்னா தண்ணி சப்ளை ஆகும்னு சொல்லிட்டு போட்டுங்க. 2 வந்து ஈல்டு நல்லா கிடச்சிதுங்க, 1 2 இன்ச்சு 1 3 இன்ச் தண்ணி ஈல்டு கிடச்சிதுங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் வந்து தருமபுரி தாங்க, தருமபுரியிலேருந்து அங்கே வந்து தொழில் செஞ்சிட்ருக்காரு, நூல் மில்லு தொழில் செஞ்சிருக்காரு. இங்கேருந்து தான் காரில் கூப்பிட்டு போனார். அந்த போர் ஓட்ட வரைக்கும் நான் அங்கேயே இருந்து எல்லாம் முடித்து க்ளீனாக முடித்து தண்ணி எடுத்து கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க. இது மாதிரி பல விஷயங்களை நான் சொல்லலாம். பல பேர் ரொம்ப பல விவசாயிகளும் சந்தோஷப்பட்டிருக்காங்க. பல ஃபேக்ட்ரிங்களுக்கும் நான் வந்து பெங்களூரு எல்லாம் பெங்களூர் வந்து கூடல் கேட்டு அங்கே போயிட்டு அந்த இடத்துலையும் ஒரு போர் போட்டிருக்குங்க. எல்லா இடத்துலையும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. என் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் பார்ப்போம், வேப்பங்குச்சியில் பார்ப்போம், அதுக்கப்புறம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பார்ப்போம். என் கண்ணை கூட கட்டி விட்ருக்காங்க. நீ பொய் சொல்கிற, இந்த இடத்துல ஊற்றுருக்குன்னு. கண்ணை கட்டி விட்டா அந்த இடத்துல நான் கால் வச்சா மட்டும் அந்த பாத்திரம் கீழே சாய்ச்சிருங்க, தண்ணி வந்து கொட்டிடும். தண்ணி கொட்டும் போது அவங்களே நம்பினாங்க, ஓ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே இடத்துல போரும் போட்டிருக்குங்க, நல்லா தண்ணி ஈல்டு கிடச்சிது. அது கிடச்சிக்கப்புறம் என்னை நம்பினாங்க. இதே மாதிரி வந்து 20 வருஷமாக இந்த தொழிலை செஞ்சிட்ருக்குங்க, நல்ல மாதிரியே போயிட்டுருக்குங்க. அதுலேயும் வந்து நம்மளையும் அறியாமல் தவறி 1 2 போயிருக்குங்க. அது வந்து யாராலையும் வந்து எந்த நான் தான் புத்திசாலின்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே அது தவறது சகஜம். ஏன்னா 100க்கு 1 2 போயிருக்கேன், மற்றதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்குங்க. தேங்காயில் பார்ப்போங்க. தேங்காயை பார்த்த அப்புறம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பார்ப்புங்க. பாத்திரம் பார்த்து முடிஞ்ச உடனே வேப்பங்குச்சியில் பார்ப்புங்க. எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து தேங்காய் தாங்க. தேங்காயில் வந்து நிறையா ஊற்று பார்த்து சக்ஸஸ் ஆகிருக்குங்க. மற்றதில் வந்து அதிகமாக நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலைங்க. அதுக்கப்புறம் தென்னங்குச்சியை வந்து தென்னை ஓலையில் இருக்கிற குச்சி எடுத்து பார்த்தோங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போனோங்கன்னா அது வளையுங்க. அந்த ஊற்று இருக்கிற இடத்துல வந்து அந்த குச்சி அப்படியே கீழே வளையுங்க. கீழே வளையும் போது அந்த இடத்துல ஊற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. அது நாம் பார்த்தது இல்லைங்க. நான் வந்து அதிகமாக பார்த்தது வந்து தேங்காய் இல்லைங்க. தேங்காய் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பார்ப்போங்க. அந்த ஈல்டு எந்த இடத்துல இருக்கா அந்த இடத்துல அந்த பாத்திரம் கவுந்து அந்த பூமியில் இருக்கிற ஊற்று வந்து நம்ம பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை வந்து இழுக்குங்க. அந்த இயற்கை வந்து இழுக்கும். அந்த இயற்கை இழுக்கும் போது அந்த இடத்துல தண்ணி இருக்குது, அதாவது அடுத்த பக்கம் ஒரு இயற்கை இருக்குது, எல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்களா. இப்போ 4 பக்கம் 4 ஊற்று வருதுங்க. அந்த 4 ஊற்று வரும்போது எந்தெந்த பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை செக்கப் பண்ணுவோங்க. செக்கப் பண்ணி இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு இடத்துல சேருது அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நாங்கள் பாயிண்ட்டு ஓட்டுவோங்க. ஓட்டும் போது நல்லா ஈல்டு கிடைக்குங்க. அதாவது வந்து ஒரு 1/2 இன்ச் வருதுன்னு வச்சுக்க, 1/2 இன்ச் ஒரு பக்கம் வருதுங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு 1/2 இன்ச் வருது. அதே மாதிரி 4 பக்கம் 4 1/2 இன்ச் வந்தால் 2 இன்ச் தண்ணி வருங்க. அந்த மாதிரி நாங்கள் செக்கப் பண்ணி தாங்க நாங்கள் பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நாங்கள் தேங்காய் பாத்திரம் அப்புறம் வேப்பங்குச்சி இந்த 3 மட்டும் பார்த்துருக்குங்க. மற்றது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வாட்சிலையும் பார்ப்பாங்க, வாட்சியில் பார்த்துட்ருக்குறாங்க, செம்பு கம்பியில் பார்த்துட்ருக்காங்க. அது ஒவ்வொருத்தருடைய இயற்கைங்க. அதாவது வந்து வாட்சியில் கயிறு கட்டி பிடிச்சிட்டு இப்படியே போனோங்கன்னா அந்த இயற்கை இருக்கிற தண்ணி நீர்மட்டம் இருக்கிற இடத்துல வந்து அப்படியே சுத்தும், இந்த வாட்சி சுத்துங்க. அந்த இடத்துல இருக்குன்னு அவங்க தெளிவாக வந்து அதை வந்து காட்டுறாங்க. நமக்கு வந்து அது வரலைங்க. நமக்கு வந்து எல்லாத்தோட தேங்காய் தாங்க பெஸ்ட்டு. தேங்காய் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அந்த இடத்த காட்டணுன்னா இப்போ காட்டுறாங்க. இப்போ தேங்காயில் எப்படி ஊற்று பார்க்குறதுன்னு நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் வேப்பங்குச்சியில் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கையில் பிடிச்சிக்கிட்டோங்கன்னா அது வந்து அந்த பாத்திரம் வந்து தண்ணி ஊற்று இருக்கிற இடத்துல அந்த தண்ணியை வந்து கவுத்து கீழே கொட்டிடுங்க. கொட்டும் போது அந்த இடத்துல தான் நமக்கு ஊற்று இருக்குதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோங்க. இப்போ பாருங்கள், இந்த தேங்காயை வந்து எந்த இடத்துல ஊற்றுருக்குன்னு நான் கையை நீட்டினாவே அது வந்து அந்த தேங்காய் எழுந்து நிற்குங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், கையை இப்போ தூக்குறேங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், எழுந்திரிச்சு நிற்குதுங்களா. இந்த இடத்துல வந்துங்க ஒரு 10 அடி டிஃப்ரெண்டில் வந்து அந்த ஊற்று இருக்குங்க. இப்போ வந்து கையை எடுத்துட்டுங்க, கீழே படுத்துரும். இப்போ பாருங்கள், இப்போ நீட்டுறேன், அந்த இடத்துல வந்து அந்த தேங்காய் எழுந்திரிச்சு நிற்குங்க. அதே மாதிரி
இப்போ பாருங்கள் நிற்க வைக்கிறேன், இப்போ பாருங்கள் நிற்க வைக்கிறேன். கையை எடுத்துட்டுங்கன்னா அந்த தேங்காய் வந்து கீழே படுத்துருங்க. இப்போ கையை நீட்டம் பாருங்கள், அது நிற்குங்க. நிற்கும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஈல்டு கிடைக்கும். அதாவது வந்துங்க வேகமாக தூக்குனா, வேகமாக தூக்குனா அது வந்து 2 இன்ச் தண்ணி வருங்க. அதாவது வந்து குறைவாக தூக்குனா 1 இன்ச் தண்ணி கிடைக்குங்க. அது தூக்குறத வச்சு தான் நம்ம வந்து ஈல்டு வந்து நம்ம கணிக்க முடியும். அது இந்த தேங்காய் வந்து கையில் எந்த வேகத்தில் தூக்குதோ அதை வச்சு வந்து ஈல்டு கணிக்கலாங்க. 1 இன்ச்சியோ இல்லை 1/2 இன்ச்சியோ இல்லை 2 இன்ச்சியோ 3 இன்ச்சுன்றது, ஒரு 3 இன்ச் தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து தேங்காய் வந்து நம்ம கையில் நிற்காதுங்க. இப்போ பாருங்கள், இப்போ தூக்குறேன், ஒரு 1/2 இன்ச் தண்ணி வருங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச் தண்ணி வரும். இதை கையை வந்து சுருக்கிறோம் பாருங்கள், படுத்துக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். அதை வச்சு தாங்க நாங்கள் கணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இதை வச்சு எங்கள் வந்து உடம்புல இருக்கிற இயற்கைங்க, எங்களுக்கு எல்லாருக்கும் அது வந்து கிடைக்காதுங்க. எல்லாருக்கும் வந்து அந்த இயற்கை கிடைக்காது. அது வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அது 1000ல் ஒருத்தருக்கோ இல்லை 100ல் ஒருத்தருக்கோ வந்து அந்த ஈல்டு வந்து கிடைக்குங்க. எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறதுனா இது கற்றுக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க, கற்றுக்க முடியாதுங்க. கற்றுக்கிறதுனா அது முடியாது. நம்மளுக்காக கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், இயற்கை இயற்கையாக கொடுத்தது. இதை வந்து எல்லோரும் செய்ய முடியாதுங்க. இப்படி இருக்கும்போது இப்போ வந்து தேங்காயில் பார்த்துட்ருக்குங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் கண்ணை வந்து கட்டி விடுங்க. கட்டி விட்டிங்கன்னா அந்த இடத்துல நான் கால் வைக்கும்போது இந்த தேங்காய் தூக்கும். பார்த்தீங்கன்னா அந்த நீர்மட்டம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து காலை வைக்குவேங்க. காலை வைக்கும்போது அந்த தேங்காய் வந்து ஏந்திரிச்சு நிற்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் கால் வைக்க போகிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் தேங்காய் எழுந்திரிச்சு நிற்கும். இந்த இடத்துல தேங்காய் எழுந்திரிச்சுங்க. அதே கால் எடுத்துட்டிங்கன்னா கீழே சாஞ்சிருங்க. இதுதாங்க அந்த ஊற்று இருக்கிற இடம் கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தேங்காய் வேகமாக தூக்குச்சுன்னா அதிகமாக தண்ணி இருக்குன்னு அர்த்தங்க. அதே மெதுவாக தூக்குச்சிங்கன்னா ஒரு 1/2 இன்ச் தண்ணி இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ கை வைக்கிறேங்க பாருங்கள், தூக்கும். இதே வந்து பாருங்கள் இந்த இடத்துல வைக்கிறேன், வரல. இந்த இடத்துல ஈல்டு வரலைங்களா, இந்த இடத்துல கை வைக்கிறேங்க. அது பாருங்கள் தேங்காய் தூக்குங்க, நிற்காதுங்க. இந்த இடத்துல வச்சிங்கன்னா வராதுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறோம், தேங்காய் நல்லா தூக்கி வேலை செய்யும். அந்த இடத்துல வந்து பூமியில் வந்து தண்ணி இருக்கிறது உறுதியாகுங்க. உறுதியாகும் போது நம்ம இதே மாதிரி 4 இடத்துல 4 பக்கம் வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து இந்த இடத்துல போடலான்னு ஒரு நம்பிக்கையோடு போகிறோங்க. நல்லா ஈல்டு கிடைக்குங்க. ஒவ்வொரு விவசாயிக்கும் நல்ல போன இடமெல்லாம் நல்லா தண்ணி ஈல்டு கிடைச்சிருக்குங்க. எல்லாமே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி எல்லா விவசாயம் நல்ல தண்ணி பார்த்து நல்லா எடுத்து கொடுங்க, என்னுடைய ஆசைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கணுங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணி வந்து இப்போ அப்படியே நான் அந்த ஈல்டு இருக்கிற இடத்துக்கு இப்படியே நவுந்து போகிறேங்க. நவுந்து போகும்போது என்னாச்சுங்கன்னா அந்த ஊற்று இருக்கிற இடத்துல இந்த பாத்திரம் வந்துங்க நேரடியாக பாருங்கள் நீங்களே. இப்போ பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி மூலிமா நாங்கள் வந்து ஊற்று பார்க்க போகிறோங்க. பார்க்கும்போது என்னாச்சுங்கன்னா இந்த பாத்திரம் நிறையா தண்ணி இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பாத்திரம் நிறையா தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வந்து நான் கையில் பிடிச்சிருக்கேன். கையில் பிடிக்கும்போது நான் நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள், நல்லா பாருங்கள், நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ அந்த ஈல்டு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து இப்போ கால் வைக்க போகிறேன், கால் வைக்கிறேங்க. அந்த இடத்துல வந்து இந்த பாத்திரம் தண்ணியை வந்து சேர்ந்து கீழே கொட்டும். அந்த இடத்துல வந்து நல்லா நீர் மட்டம் இருக்குதுன்னு நான் உறுதி செஞ்சுக்குவேன். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், அப்படியே தூக்கி கீழே கமுத்துரும். அந்த இடத்துல வந்து அந்த இயற்கை அந்த பூமியில் இருக்கிற தண்ணியும் இந்த தண்ணியை வந்து இழுக்குங்க. இந்த இடத்துல கால் வச்சிங்கன்னா அதை அப்படியே இழுத்து கொட்டிடுங்க. தண்ணி கொட்டும் போது என்னாகுன்னா இந்த இடத்துல உறுதி செய்கிறேங்க, இந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியில் பார்க்கும்போதுங்க இந்த ஈல்டு வந்து அதிகமாக இருந்ததுனால இந்த பாத்திரம் இழுத்து என் கால் மேலே விழுந்து காலை வெட்டிடுச்சுங்க. அந்தளவுக்கு இப்போ வந்து ஈல்டு அதிகமாக கிடைச்சதுங்க. இது வந்து உடசல்பட்டிங்க, உடசல்பட்டி இது என்னங்க உடசல்பட்டின்னு வச்சுக்கோங்க. உடசல்பட்டி வந்து அண்ணாநகர், அண்ணாநகரில் வந்து இது நடந்ததுங்க. ஒரு வீட்டு பாயிண்ட்டுக்காக நான் போயிட்டுருந்தேங்க. வீட்டு பாயிண்ட் பார்க்கும்போது ஈல்டு அதிகமாக கிடைச்சிதுங்க. கிடைக்கும் போது அந்த பாத்திரம் கீழே விழுந்து என் காலை வெட்டிடுச்சுங்க. அது வந்து இந்த பாத்திரம் இப்படி இருந்ததுங்க, செவிக்க இருந்தது. அது வந்து வெட்டி இந்த இடத்துல பாருங்கள் தேயில் போட்டு இந்த காயம் கூட இருக்குங்க பாருங்கள். இந்த இடத்துல தழும்பு இருக்கும் பாருங்கள்,
இந்த தழும்பு ஆறு தேயில் போட்டுங்க, தேயில் போட்டுங்க, அந்தளவுக்கு ஈல்டு இருந்ததுங்க. ஈல்டு வந்து தண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம், வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொல்லி புது வீடு கட்டினாங்க. அந்த இடத்துல நல்ல தண்ணி கிடச்சிதுங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு வந்து சன்மானமும் கொடுத்தாங்க, அந்த தண்ணி வந்ததுக்கு சன்மானமும் கொடுத்தாங்க. நானாக வந்து எதுவும் கொடுங்கன்னு நான் கேட்கலைங்க, அவங்களா பார்த்து கொடுத்தாங்க, நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேங்க, அவ்வளோதாங்க. எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே அவங்களே பார்த்து சந்தோஷமாக அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ வந்து பாத்திரத்தில் பார்த்தாச்சுங்க, அடுத்தது வந்து வேப்பங்குச்சியில் பார்க்க போகிறேன். அந்த வேப்பங்குச்சி வந்துங்க அப்படி தலைகீழாக மேலே சுற்றுங்க, அந்த ஈல்டு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து மேலே அப்படி சுற்றுங்க, அதை நீங்கள் கண் கூட பாருங்கள். இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்குங்க, அந்த ஊற்று இருக்கிற இடத்துல நான் கால் வச்சிங்கன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ தான் உறுதியாக பிடிச்சாலும் அப்படியே அடிக்குங்க, அதை சுற்றிட்டுருங்க, அவ்வளோதான் படுத்துடும். அப்படியே ரிவர்ஸ் போகிறேங்க பாருங்கள், இந்த கையெல்லாம் வந்து தேஞ்சி போயிடுங்க. அது மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல கால் வச்சா மட்டும் அப்படியே சுற்றுங்க, தள்ளி வச்சா நின்று போயிடுங்க. இந்த இடத்துல இருக்கும் போது இப்படி சுற்றுங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கால் வைக்க போகிறேன், இந்த வேப்பங்குச்சி வந்து சுற்றுங்க. அப்படியே அதிகமாக நான் பிடிச்சிட்டு வந்தேங்கன்னா கை தாங்காதுங்க, கை பூரா அப்படியே ரத்தம் மாதிரி ஆகிடுங்க, தாங்காதுங்க. வேகமாக சுற்றும் போது கை எரிச்சல் எடுத்துடும், எரிச்சல் எடுத்து கொப்பளம் போட்டுக்கும், கை தாங்காதுங்க. அதுக்கு மேலே இந்த கோட்டை விட்டு தாண்டுங்கன்னா அது நின்றுடுங்க, ஆப்பாயிடுங்க. அந்த ஈல்டு இருக்கிற இடத்துல மட்டும் இப்படி சுற்றுங்க, இந்த இடத்துக்கு சுற்றுங்க. கை வந்து சவந்து போச்சுங்க, ரொம்ப நேரம் பிடிச்சிங்கன்னா கையில் கொப்பளம் போட்டு இப்படி இப்படி பிடிச்சிங்கன்னா சுற்றி செவந்தப்படுங்க, கையை செவந்துருச்சுங்க, கை செவந்த போச்சு, முடியறது இல்லைங்க, தாங்கறதில்ல, கொப்பளம் போட்டுக்கும். பார்த்தாச்சுங்க, அடுத்தது வந்து தேங்காயில் உங்களுக்கு ஒரு வெரைட்டி சொல்ல போகிறேன். இப்போ தேங்காயை கையில் பிடிச்சாச்சுங்க, இப்போ கண்ணை கட்ட போகிறேன். சொல்லிடுறேன் இழுத்து கட்டு, நல்லா கட்டு, கட்டிட்டியா, விட்டு அழுத போதும். இப்போ வந்து நான் சொன்னால் பொய்யா இருக்குங்க, இப்போ பாருங்கள் கண்ணை கட்டியிருக்காங்க. இப்போ வந்து நான் கையை நீட்ட போகிறேன், அந்த தேங்காய் எந்த இடத்துல இருக்குன்னு வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துல கால் வைக்க போகிறேன், அந்த கால் வைக்கிற இடத்துல அந்த தேங்காய் வந்து எந்திரிச்சு நிற்கும், அதை நல்லா பாருங்கள். இப்போ வந்து கையை நீட்ட போகிறேன், தூக்குதுங்களா, நல்லா எல்லாம் பாருங்கள். இப்போ தூங்கி அப்படியே எந்திரிச்சு நிற்கிதுங்க. இப்போ கையை வந்து மடக்க போகிறேன், அது படுத்துடும், படுத்துச்சிங்களா. இப்போ வந்து அப்படியே போக போகிறேன், அந்த இடத்துக்கு வந்து போகும்போது அந்த தேங்காய் வந்து தூக்கிட்டு நிற்குங்க. இந்த இடத்துல ஈல்டு இருக்குங்க, தண்ணி இருக்குது. இப்போ நான் கால் வச்சுருக்க இடத்துல தண்ணி இருக்குது, நிற்கிதுங்க. அதே ஒரடி நான் தள்ளி நின்னங்கன்னா அது வந்து கீழே சாஞ்சிருங்க தேங்காய், இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ ரிவர்ஸை போகிறேங்க, அந்த இடத்துல இருக்குங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரடி தள்ளி வைக்க போகிறேன், அது கீழே சாஞ்சிரும். இப்போ வந்து எந்த இடத்துல ஊற்றுருக்குன்னு இப்போ நான் கண்ணு கட்டியிருக்குங்க, எந்த இடத்துல ஊற்று வருதுன்னு இப்போ சொல்கிறேங்க பாருங்கள். இப்படியே நடந்து இப்படியே அடி வச்சு நடக்கிறேங்க, அது இருக்கிற இடத்துல வந்து தேங்காய் தூக்கிட்டு நிற்கும். இப்போ இந்த இடத்துல இருக்குங்க, இன்னொரு முறை காட்டுறேங்க. இப்போ கண்ணை கட்டியிருக்கேன், இப்போ தள்ளி போகிறேங்க பாருங்கள் பின்னாடி வயசில். இப்போ மறுபடியும் போகிறேங்க, அது எந்த இடத்துல இருக்கா அதே இடத்துல தான் அந்த தேங்காய் வந்து சேஞ்ச் ஆகும், ஏந்திரிச்சு நிற்கும், சரிங்களா. இப்போ பாருங்கள் கால் வைக்கிறேன், இந்த இடத்துல நிற்குங்க, அடுத்து கால் தூக்குனா கீழே சாஞ்சிரும் பாருங்கள். எனக்கு தெரியல, ஆ இந்த இடத்துலங்க சரியாக இருக்குங்களா. இன்னும் ஒரு முறை கூட பார்த்துக்கோங்க, இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் கூட போயிட்டு நான் வரேன், இப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. சரியாக இருக்குங்களா, இல்லை மாற்றி வருதுங்களா, கரெக்டாக இருக்குங்களா, அவ்வளோதான். இல்லை என்ன கல் இருக்குது, கல் அடிமட்டத்தில் வந்து கருப்பு கல் இருக்கா, இல்லை வெள்ளைக்கல் இருக்கா, இல்லை செந்தார கல் இருக்கா, அதை வந்து உறுதியாக நான் சொல்ல போகிறேங்க. சொல்லும்போது இப்போ வந்து இப்போ கருப்பு கல் மேலே நான் கால் வைக்க போகிறேங்க,
இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கருப்பு கல் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து செந்தார் கல் இல்லைங்க. இங்கே பாருங்கள், கண் கூட பாருங்கள், இந்த இடத்துல வந்து செந்தார் கல் இல்லை, இந்த கருப்பு கல் இருக்குது. இருக்குன்னும் போது அந்த கல் மேலே பூமியில் என்ன கல் இருக்கா, மேலே ஒரு கல்லை வச்சு அது மேலே நம்ம கால் பட்டதுன்னா அந்த கால் படும்போது அந்த தேங்காய் வந்து தூக்கி நிற்குங்க, செவிக்கு அப்படி தூக்கி நிற்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தார் கல் மேலே கால் வைக்கும்போது அது தூக்காது. அது தூக்கலைன்னா அந்த பூமியில் இருக்கிற கல் செந்தாரம் இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க வித்தியாசம். தேங்காயில் வந்து ஊற்று பார்த்தோம், அதுக்கப்புறம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம அதுலேயும் ஊற்று பார்த்தோங்க. அதுக்கப்புறம் கண்ணை கட்டியும் பார்த்தோங்க. கண்ணை கட்டி பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வேப்பங்குச்சியில் பார்த்தோம். வேப்பங்குச்சி வந்து அப்படியே சுத்துங்க, ஊற்று பார்க்கும்போது சுத்தம். அந்த இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல வேப்பங்குச்சி சுத்தம். அதே மாதிரி பாத்திரம் வந்து தண்ணி இருக்கிற இடத்துல அந்த பாத்திரம் வந்து தூக்கி தண்ணியோடு கொட்டிடும். கொட்டும்போது அந்த இடத்துல இருக்குன்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தேங்காய் வந்துங்க, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல அந்த தேங்காய் வந்து எந்திரிச்சு நிற்கும். இந்த இடத்துல வந்து ஊற்றுருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இது முடிஞ்சிங்களா, ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் கல், இந்த பூமியில் வந்து கருப்பு கல் இருக்கா இல்லை வெள்ளைக்கல் இருக்கா, அதே மாதிரி லூஸாக இருக்கா அப்படின்றத வந்து நம்ம அந்த கல் மேலே கல் மேலே கால் வைக்கும்போது எந்த கல் மேலே கால் வைக்கிறனாலும் அந்த கல் மேலே அந்த தேங்காய் தூக்குங்க. தேங்காய் ஏந்திரிச்சு நிற்கும் போது அந்த கல் தான் பூமியில் அடியில் வந்து இருக்குது, ஈல்டு வந்து அதிகமாக கிடைக்கும் கிடைக்காதுன்றது அதில் நாங்கள் வந்து முடிவு பண்ணிக்குவோங்க. ஒரு விவசாயிங்க வந்து தண்ணிக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க, அமௌண்ட்டை பற்றி நம்மளுக்கு வந்து இது இல்லைங்க, பெருசாக வந்து அமௌண்ட்டை பற்றி நமக்கு அவசியம் இல்லைங்க. நமக்கு வந்து நல்ல விவசாயிங்க வந்து நல்லா பிழைக்கணும், தண்ணி கிடைக்கணும் அவசியமாக. வந்து நம்ம விவசாயிங்கன்னா எல்லா விவசாயிகளும் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம தண்ணிக்காக தான் கஷ்டப்பட்டுருக்கோம். எல்லாருக்கும் தண்ணி கிடச்சி நல்லா அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்க கொடுக்குறது தான் எனக்கு ஒரு அமௌண்ட்டு. அவங்களாம் சந்தோஷப்பட்டு அவங்களா பார்த்து கொடுக்குற அமௌண்ட்டை நாங்கள் வாங்கிக்குவோம்.